வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் நிலவன் பேசுகிறேன். தொடர்ச்சியான பென்சில் ஆர்ட் சீசன்களை பற்றி நம்ம பார்த்துட்டு வரோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு ஆக்ஷன் பயன்படுத்தி எப்படி ஒரு நல்ல ஒரு பென்சில் ஆர்ட் க்ரியேட் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்ருக்க படம் போல் அழகாக நம்ம க்ரியேட் பண்ணலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த பென்சில் ஆர்ட்டுக்கு தேவையானது எல்லாமே ஒரே ஒரு ப்ரெஷ்ஷு, ஒரு சின்ன ஆக்ஷன், இது ரெண்டு தான் நம்ம லோட் பண்ணிக்கிறேன். என்னோடய ஃபோட்டோஷாப்பில் ஃபைலில் ஓப்பன் போய்க்கோங்க. ஜஸ்ட் அந்த ப்ரெஷ் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி கிளிக் பண்ணிக்கோங்க. கூடவே ஆக்ஷனை சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ ஓப்பன் கொடுத்துக்கோங்க. ஆட்டோமேட்டிக்காக லோட் ஆகிரும். உள்ள லோட் ஆகிட்ட உடனே உங்களுக்கு தேவையான படத்தை முதல்ல ரன் பண்ணிக்கோங்க. ரன் பண்ணிவிட்டு இப்போ இந்த படத்தை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் சப்ஜெக்ட் வழியாக எந்த ஏரியாவை நீங்கள் பெயிண்ட் பண்ண போகிறீங்க, எந்த ஏரியாவை நீங்கள் ப்ரெஷ் பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் செலக்ட் பண்ண போகிறது ஆப்ஜெக்ட் செலெக்ஷன் டூல் வழியாக செலக்ட் பண்ணுறேன். ஸோ சப்ஜெக்டை செலக்ட் பண்ணிட்டேன். ஒரு நியூ ட்ரான்ஸ்பரண்ட் லேயர் க்ரியேட் பண்ணிக்கோங்க. அந்த லேயருக்கு ப்ரெஷ்ன்னு பேர் கொடுத்துக்கோங்க. தென் அதில் ஒரு ரெட் கலர் ப்ரெஷ் ஒன்று ஃபில் பண்ணிக்கோங்க. ஸோ லைக் இந்த மாதிரி, ஓகேங்களா? இப்போ நம்ம ஆக்ஷன் போயிடுங்க. உள்ள நம்ம லோட் பண்ணி வச்சுருக்க ஆக்ஷன் இங்கே இருக்குது. ப்ளே ஹியர், ஜஸ்ட் நான் ப்ளே கொடுக்குறேன். நம்மளுக்கு இப்போ ஆக்ஷன் ஃபினிஷ்ட் ஆகிடுச்சு. ஜஸ்ட் நான் அதை ஸ்டாப் பண்ணிவிட்டு எந்த ஏரியாவில் நம்ம வந்து எரேசர் ப்ரெஷ் பண்ண போகிறோமோ அந்த ஏரியாவில் மட்டும் தொடர்ச்சியான, இப்போ டீட்டெயில்ஸ் எங்கெங்கெல்லாம் இங்கே மிஸ் ஆகுதோ அங்கே மட்டும் ஜஸ்ட்டு எரேஸ் பண்ணுங்கள். இந்த பென்சில் ட்ரா அப்படிங்கிற இந்த குரூப்பை எக்ஸ்பேண்ட் பண்ணிங்கன்னா ட்ரா ஃபோர் அப்படிங்கிற இடத்துல ஜஸ்ட்டு எரேசர் டூலை வச்சு ஒரு சின்ன டீட்டெயிலுக்காக ரொம்ப டார்க்காக இருக்கிற ஏரியா மட்டும் எரேஸ் பண்ணி விட்டுருங்க. அடுத்ததான் இந்த பேக்ரவுண்டில் இருக்கிற ஒரிஜினல் லேயரை ஒரு டூப்ளிகேட் எடுத்துக்கோங்க. அதில் முதல் லேயராக ஒரு முடிஞ்சு வச்சுருங்க. இப்போ இந்த ப்ரெஷ்ஷோட பேத்தை ஜஸ்ட்டு உங்கள் கீபோர்டில் கண்ட்ரோலில் ஹோல்டு பண்ணிக்கிட்டு இதுக்குள்ளே ஒரு கிளிக் பண்ணிங்கன்னா இந்த லேயர் செலக்ட் ஆகிரும். இன்வெர்ஸ் பண்ணி இந்த லேயரை டெல் பண்ணிக்கோங்க. அவுட்டரில் உள்ள தேவையற்ற பகுதியில் டெல் பண்ணிக்கோங்க. இப்போ நம்மளுக்கு பார்க்க வேண்டியதெல்லாம் இந்த ஒப்பாசிட்டியை ஜஸ்ட்டு ஒரு 50% குறைச்சி இதை நம்மளுக்கு எந்த ஏரியாவில் சூட்டபுளாக வருதோ பிளெண்டிங் மோடில், ஒரு ஒரு படத்துக்கும் ஒரு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு மோடில் ஒரு நல்ல அவுட் புட் கிடைக்கும். ஓகே, எனக்கு ஸ்க்ரீனில் நல்ல ஒரு அவுட் புட் கிடச்சிருக்கு. ஸோ இதை போல் நம்ம இன்ஸ்டண்ட்டாக ஆக்ஷனை க்ரியேட் பண்ணி ஒரு நல்ல ஒரு பென்சில் ஆர்ட் க்ரியேட் பண்ணலாம். நன்றி நண்பர்களே, அடுத்து ஒரு நல்ல ப்ளக்கிங்ஸோடு சந்திக்கிறேன். நன்றி.